அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர், லயன் காஷ்மீர் ஹனி, அசல் தேன் அசந்தேன். வணக்கம், செய்தி சுருக்கம். இப்படியே போனா விடுஞ்சிரும் போல. சென்னைக்கு முன்னரே டிராபிக் ஜாம். தீபாவளிக்கு சொந்த ஊர் சென்ற மக்கள் விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னைக்கு கிளம்பியுள்ளனர். லட்சக்கணக்கான மக்கள் டூ வீலர் கார்களில் வருவதால் பரனூர் டோல்கேட், வண்டலூர், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், பெருங்களத்தூர், தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசல் உண்டானது. பெருங்களத்தூர், வண்டலூர், கிளாம்பாக்கம் இடையே 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் வரிசை கட்டி நின்றது. போக்குவரத்து போலீசார் கூடுதலாக குவிக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் சீர் செய்யப்பட்டது. குன்னூர் தாலுகாவில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. மலையில் 2 நாட்கள் ரத்து. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி, குன்னூர், பர்லியாறு, கோவை மாவட்டம் கல்லாறு, மேட்டுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் பல இடங்களில் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம், குன்னூர் மலை ரயில் தண்டவாளத்தில் 3 இடங்களில் பாறைகள் உருண்டு விழுந்தன. இதன் காரணமாக மேட்டுப்பாளையம், குன்னூர் இடையே மலை ரயில் போக்குவரத்து நேற்று ரத்து செய்யப்பட்டது. சேதமடைந்த தண்டவாளங்களை சீரமைக்க மேட்டுப்பாளையத்திலிருந்து ரயில்வே ஊழியர்கள் கல்லார் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சீரமைப்பு பணிகள் இன்னும் முழுமையாக முடியாததால் இன்றும் நாளையும் ஊட்டி மலை ரயில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கிடையே கனமழை காரணமாக குன்னூர் தாலுகாவில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒருநாள் விடுமுறை விடப்படுவதாக நீலகிரி கலெக்டர் லட்சுமி பௌயா அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு. தென்கிழக்கு வங்கக்கடலில் அந்தமான் தீவுகள் அருகே இன்று புதிதாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகலாம். அதன் தாக்கத்தால் அப்பகுதியில் வரும் 7ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இது 7 முதல் 11ஆம் தேதி வரையிலான நாட்களில் புயல் சின்னமாக வலுவடைந்து தமிழக கரையை நெருங்கலாம். இப்போதைய நிலவரப்படி இந்த நிகழ்வுக்கு 40% மட்டுமே சாத்தியக்கூறுகள் உள்ளன. இதே காலகட்டத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழகம் மற்றும் இலங்கை கடலோரப் பகுதிகளில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகிறது. இதனால் தமிழகம், தெற்கு ஆந்திரா, கேரள பகுதிகளில் வரும் 7 முதல் 11 வரையிலான நாட்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. அதேநேரம் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய இடங்களில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காணப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் 7ஆம் தேதி வரை இந்த மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தாவேகா கூட்டத்தில் விஜய் பேசியது இதுதான். தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விஜய் தலைமையில் நடந்தது. அதில் விஜய் பேசியது குறித்து அவரது கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது, அடுத்த கட்டமாக பொதுக்குழு கூட்டம் நடத்த தயாராக வேண்டும். புத்தாண்டில் சுற்றுப்பயணம் செல்வேன். கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், குறிக்கோள், செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை வீடு வீடாக சென்று மக்களிடம் விளக்க வேண்டும். நமக்கு தேசிய அளவில் பாஜா, மாநில அளவில் திமுக பொது எதிரிகள் என்பதை மாநாட்டில் விளக்கிவிட்டோம். தீர்மானங்களிலும் நாம் மத்திய மாநில அரசுகளை கண்டித்துள்ளோம். மத்திய மாநில அரசுகளின் குறைகளை சுட்டிக்காட்டுவோம். ரஜினி வாழ்த்து தெரிவித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரது ரசிகர்களையும் நாம் அரவணைக்க வேண்டும். சீமானை யாரும் பொருட்படுத்த வேண்டாம், அவரை விமர்சிக்க வேண்டாம் என விஜய் பேசியதாக கட்சி வட்டாரங்கள் கூறின. திருச்செந்தூர் கோவிலில் கந்த சஷ்டி விழா ஏற்பாடுகள், ஹைகோர்ட் நீதிபதி ஆய்வு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்த சஷ்டி விழா நடந்து வருகிறது.
கந்தசஷ்டி விழாவிற்காக பக்தர்களுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி நேற்று நேரில் சென்று ஆய்வு செய்தார். பக்தர்களுக்காக 18 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கொட்டகைகளையும் அங்குள்ள வசதிகளையும் பார்வையிட்டார். மேலும் புதிதாக திறக்கப்பட்ட பக்தர்கள் தங்கும் விடுதிகளை ஆய்வு செய்தார். விடுதி அறைக்குள் சென்று பார்வையிட்ட நீதிபதி புகழேந்தி அங்குள்ள வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது கோவிலுக்கு வருவோர் பக்தியுடன் கடவுளை மட்டும் நினைத்து சிந்தனையோடு இருக்க வேண்டும். விடுதி அறையில் வைக்கப்பட்டிருந்த டிவியை அகற்ற வேண்டும். ஏசி சொகுசு மெத்தைகள் தேவைதானா என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். ஆய்வின் போது கோவில் தக்கார் அருள்முருகன், இணை கமிஷனர் ஞானசேகரன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். திருச்செந்தூரில் கடல் ஆரத்திக்கு அனுமதிக்க வேண்டும், ஹெச் ராஜா வலியுறுத்தல். தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடந்த 6 ஆண்டுகளாக பௌர்ணமி அன்று கடற்கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி கடலுக்கு ஆரத்தி எடுத்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிடுகின்றனர். அன்று இரவு கடற்கரை மற்றும் கோயிலின் வெளியே தங்குகின்றனர். அதிகாலை நாழிக்கிணறு மற்றும் கடலில் புனித நீராடி முருகப்பெருமானை வழிபட்டு வீடு திரும்புகின்றனர். இந்து சமய அறநிலையத்துறை அலட்சியத்தாலும் கோயில் நிர்வாகத்தின் மெத்தனத்தாலும் பக்தர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் ஏராளம். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நல்ல கழிவறை வசதி செய்து தர வேண்டும். குறைந்த நேரத்தில் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும். தொலைதூரத்திலிருந்து நடந்து செல்ல வற்புறுத்தக்கூடாது. கடல் ஆரத்தியை அனுமதிக்க வேண்டும். தன்னார்வ அமைப்புகள் அன்னதானம் கொடுப்பதை அனுமதிக்க வேண்டும். இதற்கு முதல்வர் ஸ்டாலின் தீர்வு காண வேண்டும் என ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். மொழி பிரச்சினையை தூண்டும் உதயநிதி, இந்து முன்னணி குற்றச்சாட்டு. இந்து முன்னணி தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை. கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி, ஹிந்தி மொழியை எதிர்க்கவில்லை, ஹிந்தி திணிப்பைத்தான் எதிர்க்கிறோம். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கேரளா துணை நிற்க வேண்டும் என பேசியுள்ளார். கேரளாவில் ஏற்கனவே மும்மொழி திட்டம் அமலில் உள்ளது. அங்கு சென்று மொழி பிரச்சினையை தூண்டும் விதமாக பேசியுள்ளார். துணை முதல்வர் என்பவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டிருக்க வேண்டும். உதயநிதி நாலாந்தர அரசியல்வாதி போல் நடந்து கொள்கிறார். கேரளா தமிழகம் இடையே தீர்க்கப்படாத பல பிரச்சினைகள் உள்ளன. தமிழகத்தின் நலன், உரிமை மற்றும் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் முல்லைப்பெரியாறு அணை குறித்த பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளது. அங்கிருந்து மருத்துவக் கழிவுகளை இங்கு கொண்டு வந்து கொட்டுகின்றனர். அதற்கு கேரள அரசை கண்டிக்க மனமில்லை. முதல்வர் ஸ்டாலின் கேரளா சென்ற போதும் அரசியல் பேசினாரே தவிர இரு மாநில வளர்ச்சி குறித்து பேசவில்லை. ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்ற உதயநிதி ஹிந்தி மொழி பயில்வோர் உரிமையை பறிப்பது ஜனநாயக விரோதம் என்பதை உணர வேண்டும். திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தி மொழி பாடம் உள்ளது. வசதி உள்ளோர் மட்டும் ஹிந்தி படிக்கட்டும் என எண்ணுகின்றனர். ஏழை மாணவர்கள் இதை பயிலக்கூடாது என்பதுதான் அவர்கள் எண்ணம். பிற மொழி கற்க மாணவர்களுக்கு வழி செய்ய வேண்டுமென காடீஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். யோகிக்கு கொலை மிரட்டல், மும்பை இளம்பெண் கைது. மகாராஷ்டிராவில் வரும் 20ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இங்கு ஆளும் மகாயுதி கூட்டணியில் உள்ள சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் பாஜகவை ஆதரித்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இந்நிலையில் மும்பை போக்குவரத்து போலீசாரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில் அடுத்த 10 நாட்களுக்குள் முதல்வர் பதவியிலிருந்து விலகாவிட்டால் தேசியவாத காங்கிரஸைச் சேர்ந்த பாபா சித்திக்கு ஏற்பட்ட நிலை யோகி ஆதித்யநாத்துக்கு ஏற்படும் என கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது. மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சரான பாபா சித்திக் கடந்த 12ஆம் தேதி பந்த்ரா பகுதியில் பிரபல தாதா லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இந்த மிரட்டல் வந்தது போலீசாரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உஷாரடைந்த போலீசார் மும்பை பயங்கரவாத எதிர்ப்பு படை உதவியுடன் விசாரணை நடத்தினர். இதில் தானே மாவட்டம் முல்ஹாஸ் நகரைச் சேர்ந்த 24 வயதான ஃபாத்திமா கான் என்ற இளம்பெண் மிரட்டல் விடுத்தது தெரிய வந்தது. தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இளங்கலை பட்டம் முடித்துவிட்டு குடும்பத்தினருடன் வசித்து வந்த அவர் மனநிலை சரியில்லாததால் இந்த செயலில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஃபாத்திமாவை கைது செய்த போலீசார் அவரது குடும்பத்தாரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.